வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். துமிந்தவுக்கு மன்னிப்பு வழங்கிய கோட்டாபயவுக்கு அழைப்பானே. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செலவு செய்வதை கட்டுப்படுத்த அமைச்சரவை அனுமதி. வைத்தியர்களின் ஓய்வூதிய வைதல்லை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம். ஆசிரியர்களின் ஆடை விவகாரம் குறித்து முன்னாள் கல்வி அமைச்சர் கருத்து. நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட கரவை மாடுகள் தொடர்பில் கோப் குழுவில் விசாரணை. துப்பாக்கி பயன்பாட்டு சட்டத்தை மறுசீரமைக்க ஜனாதிபதி பைடன் தீர்மானம். விரிவான செய்திகள். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியமை தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு உயர்நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்கி அவரை விடுதலை செய்ய எடுத்த தீர்மானத்தை வலுவிளக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த மாதம் 16ஆம் தேதி மன்றில் ஆஜராக வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு தீர்மானத்தை வலுவிளக்க செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் அவரின் தாய் சுமனா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சிலர் மனுக்களை தாக்கல் செய்தனர். வழக்கின் பிரதிவாதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பெயரிட அனுமதி வழங்குமாறு மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை கவனித்துக் கொண்ட உயர் நீதிமன்றம் குறித்த அழைப்பாணையை விடுத்துள்ளது. கோட்டாபய ராஜபக்சவின் விரிகான இல்லத்துக்கு ஏற்கனவே அழைப்பாணை விடுக்கப்பட்ட போதும் அது மீளப்பெறப்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை அடுத்து மனுவை டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்தும் ஏற்பாடுகளை கொண்ட சட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய தேர்தலின் போது வேட்பாளர் ஒருவர் செலவு செய்யக்கூடிய நிதியின் அளவை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என அதன் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது பிரச்சாரத்துக்கென அதிக பணத்தை செலவிடுவது மக்களின் மனசாட்சி பூர்வமான உரிமையை தெளிவுபடுத்தும் செயற்பாடாகும். சில வேட்பாளர்களுக்கு பல மில்லியன் ரூபாய்கள் பிரச்சாரத்துக்கென செலவு செய்ய முடியும். எனினும் வேறு சில வேட்பாளர்களினால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. சுந்தரமான மற்றும் நீதியான தேர்தலை நடத்த வேண்டுமாயின் சமத்துவம் நிலவ வேண்டும். இதன் காரணமாகவே தேர்தல் பிரச்சார செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான குறித்த சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரும் இதற்கு இணங்கியுள்ளதுடன் இதனை அங்கீகரித்த அமைச்சரவைக்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். பாராளுமன்ற இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என நாம் நம்புகின்றோம். எந்த ஒரு தேர்தலின் போதும் பணத்தை செலவு செய்வதற்கென கட்டுப்பாடுகள் விதிக்கும் ஏற்பாடுகள் சட்டத்தில் உள்ளன. தேர்தலில் தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற்றாலும் தேர்தல் நிறைவடைந்து 21 நாட்களுக்குள் செலவுகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை முன்வைக்க வேண்டும். பட்டய கணக்காளர் ஒருவர் அதனை உறுதி செய்திருக்க வேண்டும். தேர்தல் செலவுக்கென பணத்தை பெற்றுக் கொண்ட வழிகள் குறித்தும் இதில் குறிப்பிடப்பட வேண்டும். இதேவேளை தேர்தலின் போது வேட்பாளர் ஒருவரின் செலவை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் மிக முக்கியம் வாய்ந்ததென அமைப்பு தெரிவித்துள்ளது. வேட்பாளர்களின் பிரச்சார செலவுகளை கட்டுப்படுத்தும் சட்டத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் நாம் ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். களத்துறையில் வேட்பாளர் ஒருவர் தான் 800 லட்சம் ரூபாயை செலவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். மாகாணசபை வேட்பாளராக இருந்த உதயகமன் பில தலா 100 ரூபாய் என சேகரித்து 98 லட்சத்தை செலவு செய்திருந்தார். பிரச்சார பணிகளுக்கென பாரிய அளவிலான நிதி தேவைப்படுகின்றது. இவ்வாறு செலவு செய்து அதிகாரத்துக்கு வருபவர் முதல் 2 வருடங்களில் தான் செலவு செய்த பணத்தை எவ்வாறு மீள ஈட்டுவது என்பதிலே கவனம் செலுத்துவார். பதவியின் இறுதி காலகட்டத்தில் அடுத்த தேர்தலுக்கு தேவையான நிதியை எவ்வாறு திரட்டுவது என சிந்திப்பார்கள். இதனால் குறித்த சட்ட மூலம் மிகவும் முக்கியமானதாகும். இதனை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தினால் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்திலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். வைத்தியர்கள் ஓய்வூதியம் பெறும் வயது தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுவொன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளமையினால் சட்டமாதிபரின் ஆலோசனை கிடைக்கப் பெற்றதன் பின்னர் அது குறித்து தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் சுசில் பிரம ஜெயந்த் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட பல அமைச்சுக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் இன்று விவாதிக்கப்படுகின்றது.
வைத்தியர்களின் ஓய்வூதிய வயது குறித்து நாம் வினவியிருந்தோம். அது தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. இது தொடர்பான தீர்ப்பு வெளிவரும் வரை ஓய்வூதிய தீர்ப்பு குறித்தான தீர்மானத்தை ஒத்திவைக்க வேண்டும். இலங்கையில் உள்ள பல வைத்தியர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுகின்றனர். இதனால் நாட்டில் எஞ்சியிருக்கும் விசேட வைத்திய நிபுணர்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் வைத்தியர்களின் வயதிலை தொடர்பில் சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் வருடத்துக்கு வருடம் அதில் மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கின்றேன். இது தொடர்பில் அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதன் மூலம் தீர்மானம் எடுக்கப்பட்டது. நீங்கள் கூறுவதை போன்று இந்த விடயம் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே குறித்த விடயத்தை பிற்போட்டு சட்டமாதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளோம். ஆலோசனை கிடைக்கப்பட்டதன் பின்னர் அது குறித்து கவனம் செலுத்துவோம். பாராளுமன்ற ஊழியர்களின் ஓய்வூதிய வயதிலை தொடர்பில் பாராளுமன்ற ஆலோசனைக் குழு ஒன்று உள்ளது. குறித்த குழு இன்றைய தினம் சபாநாயகர் தலைமையில் கூட உள்ளது. இதன் போதே தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும். தற்போது நடைமுறையில் இருக்கும் உள்ளூராட்சி மன்ற சட்டங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் போதே பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. இதற்கு ஆதரவாக அனைவரும் வாக்களித்தனர். இதனால் இன்று வந்து அது தவறு என கூறுவதை இம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த கட்ட தேர்தல்களை இலக்காக கொண்டு சட்டங்களை உருவாக்க முடியும். ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் செயல்முறையில் மாற்றத்தை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரீ ஜெயசக்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2020 ஆசிரியர் போட்டி பரீட்சையின் ஊடாக ஆசிரியர்களை சேவைக்கு இணைப்பது தொடர்பில் நீங்கள் பாரிய சேவைகளை மேற்கொண்டிருந்தீர்கள். 2019 போட்டி பரீட்சைக்கென அவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இதனை 2019 டிசம்பர் 31 தேதியிலிருந்து மேற்கொண்டிருந்தால் இங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. 2022 டிசம்பர் 31 என்ற திகதியே இதில் போடப்பட்டுள்ளது. நாங்கள் கூறும் திகதியை குறிப்பிடுவதால் இவருக்கும் பாரபட்சம் ஏற்படாது. குறித்த விடயம் தொடர்பில் சிந்தித்து ஆசிரியர்கள் அழுத்தங்களுக்குள்ளாகியுள்ளனர். பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கென அபிவிருத்தி அதிகாரிகளாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்டனர். இதில் ஒரு சிலரை பாடசாலைகளில் பட்டம் பெற்ற பயிற்சி ஆசிரியர்களாக நியமித்தோம். மேலும் சிலரை உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் கீழ் உள்ள பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் அலுவலகம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்தினோம். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அரசாங்கத்தினால் அரச ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் கூறிய விடயத்தை உள்ளடக்கும் வகையிலே அவர்கள் அரசு சேவை ஆணைக்குழுவின் கீழ் நியமிக்கப்பட்டனர். நீங்கள் கூறிய விடயம் துரதிருஷ்டவசமானது. மாணவர்களுக்கு உளரீதியான ஆலோசனைகளை ஆசிரியர்களே வழங்க வேண்டும். இந்த பரீட்சையின் பின்னர் இனிவரும் காலங்களில் நாம் உருவாக்கும் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷன் திட்டத்தின் ஊடாக 4 வருடகால ஆசிரியர் பட்டம் மற்றும் ஆசிரியர் பயிற்சி என்பவற்றின் பின்னரே ஆசிரியர்களை நாம் சேவைக்கு அமர்த்துவோம். ஆசிரியர்களின் சேலை தொடர்பாக சமூகத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஆசிரியர்கள் சேலைக்கு பதிலாக இலகு ஆடைகளை அணிந்து கடமைக்கு செல்வதே இதற்கான காரணமாகும். இதே நேரம் ஆசிரியர்களுக்கு சேலையை கட்டாயமாக்கும் வகையில் அடுத்த சில நாட்களில் புதிய சுற்று நிருபத்தை வெளியிட கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முழு வாழ்க்கையையும் கற்பிக்கின்றவர்கள். அவ்வாறு வாழ்க்கையை கற்பிப்பவரின் ஆடை, அவரது செயற்பாடுகள், அவர்களது மொத்த செயற்பாடுகளும் முறையாகவும் ஒழுக்கமாகவும் அமைய வேண்டும். ஜோசப் ஸ்டாலின் போன்றோர் இன்று மதம் பிடித்ததை போன்று செயற்படுகின்றனர். இந்த செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆசிரியை ஒருவர் குட்டை பாவாடை அணிந்து அல்லது கட்டை காச்சட்டை அணிந்து ஒரு டீஷர்ட்டை அணிந்து பாடசாலைக்கு வந்தால் எவ்வாறு இருக்கும்? இதனையா ஜோசப் ஸ்டாலின் கேட்கின்றார்? பிள்ளைகளுக்கு எவ்வாறு வழிகாட்டுவது? இந்த செயற்பாடு முற்றிலும் தவறானது. ஆசிரியர்களுக்கு இது எவ்வகையிலும் பொருந்தும். பொது நிர்வாக சுற்றுநிருப்பம் தெளிவாக ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். அதனை மாற்றுவதாகவோ அல்லது வேறு எதனையும் செய்வதாகவோ இருந்தால் எமது உரிமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் நிச்சயம் நீதிமன்றத்தின் உதவியை நாடுவோம். சுற்றுநிருப்பங்களை மாற்றுவது தொடர்பாக கண்மூடித்தனமான முடிவுகளை எடுக்க முடியாது. பெற்றோர் என்ற வகையில் நாம் கூறுவது, ஆசிரியர்களுக்கு சேலை கட்டாயம் இருக்க வேண்டும். இல்லையேல் மாணவர்களின் ஆடையை மாற்ற வேண்டி ஏற்படலாம். உண்மையில் ஆசிரியர்களுக்கு சேலையே பொருத்தமானது. உச்சித்தமா எந்த சாரியாக்கு
ஆசிரியர்களின் ஆடை விவகாரத்தை கேலியாக எடுப்பதற்கு இடமளிக்க கூடாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அகிலவிராஜ் காரியபசம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழிற்சங்கங்கள் தமது உறுப்பினர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவே செயற்பட வேண்டும். தற்காலத்தில் ஆடை அல்ல பிரச்சினை, இதனை விட பாரிய பிரச்சினைகள் நாட்டில் உள்ளன. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உரிய ஆடையில் சேவைக்கு வர வேண்டும் என நான் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் சுற்றுநிருப்பத்தை வெளியிட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கியவர்களும் உள்ளனர். ஆசிரியர்கள் அணியும் ஆடையை மாற்றுவதால் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தீராது. நாடு தற்போது இருக்கும் சூழலில் கவனத்தை திசை திருப்பும் வகையிலே இதுபோன்ற விடயத்தை பற்றி பேசுகின்றனர். ஆசிரியர்களின் கௌரவ பாதுகாக்கும் வகையிலும் இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். அபிமானித்தியாகன குருங்கத்தை வெதகாத்கமத்தியாகன கட்டித்து கொள்ளை விசுவாசிக்கிறேன். விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பு தந்திடும் சர்விக்க புது வழி லைஃப் பாய், எல்லா குடும்பத்திற்கும் ஏற்ற விதத்தில் சந்தையில் ஆக குறைந்த விலையில். நாட்டின் ஊக்கமிக்க பிள்ளைகளின் கனவுகள் வெற்றியடையும் வேளை அவர்களின் அர்ப்பணிப்புக்கு எமது அன்பான சுபபதம் வகையில் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய பெருமதி மிக்க நல்வாழ்த்து சுபபதம் புதுமை பரிசிலாகும். இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதிதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. செய்திகள் தொடர்கின்றன. 2012 ஆண்டு 4.46 பில்லியன் ரூபாவை செலவிட்டு வெலாட் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சுமார் 5000 கறவை மாடுகளில் பெரும்பாலானவை உயிரிழந்தமை தொடர்பில் கோப் குழு கேள்வி எழுப்பியுள்ளது. தேசிய கால்நடை வள அபிவிருத்தி சபை கோப் குழு முன்னிலையில் ஆஜராகிய போதே குறித்த விடயம் தொடர்பில் வினவப்பட்டது. எமது நாட்டின் தேசிய பால் தேவையில் 140% தேசிய கால்நடை அபிவிருத்தி சபை பூர்த்தி செய்கின்றது. எஞ்சிய 60% பால் தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்து பால் இறக்குமதி செய்யப்படுகின்றது. வெலாட் திட்டத்திற்கென 4.46 பில்லியன் ரூபாவை செலவிட்டு 4,495 கறவை மாடுகள் கொண்டு வரப்பட்டன. எனினும் இதில் 504 மாடுகள் மாத்திரமே உயிருடன் உள்ளன. இது தொடர்பில் நான் விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் விவசாயிகள் பலர் என்னிடம் முறையிட்டனர். குறித்த கால்நடைகளை பரிசோதனை செய்வதற்கென சென்ற அதிகாரிகள் அதனை 2 அல்லது 3 நாட்களில் செய்தனர். நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட கறவை மாடுகளில் அதிகளவானவை இறந்துவிட்டன. அவற்றின் கன்றுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இதற்கென விவசாயிகள் பாரிய கடன்களை பெற்றனர். இந்த வேலை திட்டத்தினூடாக பாரிய மோசடி ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பல விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. கொண்டு வரப்பட்ட கறவை மாடுகளில் 90% இறப்பது என்பது சாத்தியமற்றது. குறித்த வெலாட் திட்டத்தில் இரு பிரிவுகள் உள்ளன. முதல் கட்டமாக 5000 மாடுகள் கொண்டு வரப்பட்டன. இரண்டாம் கட்டமாக கால்நடை அமைச்சின் ஊடாகவே மாடுகள் கொண்டு வரப்பட்டு அவை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. குறித்த இரண்டாம் கட்டமானது தேசிய கால்நடை வள அபிவிருத்தி சபையினால் முன்னெடுக்கவில்லை. கறவை மாடுகள் கொண்டு வரப்பட்டன. பாரிய பண்ணைகளுக்கு அவற்றை வழங்குவதற்கென வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டது. எனினும் பின்னராக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் காரணமாக சிறிய அளவில் பண்ணைகளை வைத்திருப்பவர்களுக்கு அவை வழங்கப்பட்டன. வட்டவள பெருந்தோட்டத்துறைக்கென 1000 மாடுகள் வழங்கப்பட்டன. இதனை கொண்டு சிறந்த முறையில் தனது விவசாயத்தை முன்னெடுத்துச் செல்பவர்களும் உள்ளனர். பயன்பாட்டில் உள்ள கறவை மாடுகளில் 120% ஒரு வருடத்தில் அகற்றி விடுவோம். எனினும் எமது நாட்டில் உள்ள நிலைமைகள் காரணமாக அதனை மேற்கொள்ள முடியவில்லை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கப்ராலுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடை December 15 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. குறித்த முறைப்பாடு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான அஜித் நிவார் கப்ரால் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். குறித்த வழக்கை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய சாத்தியங்கள் இல்லை என அவரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குறித்த எதிர்ப்புகளுக்கான எழுத்து மூல விளக்கத்தை December 15 மன்றில் முன்வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கெகுனுவல உத்தரவிட்டார். தென்மாகாண முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னகோன் இந்த முறைப்பாட்டை முன்வைத்திருந்தார். 2006 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்ட போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் அஜித் நிவார் கப்ராலுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. உத்தேச ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலத்தினால் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு தொடர்பான புதிய சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை ஏற்படுத்தப்போவதாக ஆலோசனை சபை வலியுறுத்தியுள்ளது. நீதி, சிறைச்சாலைகள் விவகார, அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான அமைச்சுகளின் ஆலோசனைக் குழு பாராளுமன்றத்தில் கூடியது.
அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அதிகாரங்களை வழங்க தவறியமையினால் நாட்டில் நிலவும் அனைத்து லஞ்ச ஊழல் மோசடிகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படுவதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். உத்தேச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் என்றும் ஆணைக்குழு தனது முன்னேற்ற அறிக்கையை 3 மாதங்களுக்கு ஒரு தடவை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் சட்டத்தரணி சரத் ஜாயமான்ன குழுவில் தெரிவித்தார். இலங்கை கடத்தொழில் கூட்டுத்தாபனத்துக்கு முன்னால் அதன் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுத் தருமாறு கோரி அவர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தில் பல்வேறு நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் ஊழியர்களுக்கான சம்பளம் உரிய முறையில் வழங்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்து ஊழியர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழில் கூட்டுத்தாபன வளவில் பிரவேசிப்பதற்கு வருகை தந்த போது பிரதான வாசலை மறித்திருந்தமையினால் வாகனத்திலிருந்து இறங்கி நிறுவனத்துக்கு சென்றார். ஆர்ப்பாட்டக்காரர்களை பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் அழைத்த போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதற்கு சாதகமான பதில் வழங்கவில்லை. இதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலத்து இடம்பெற்ற கோர விபத்தில் 8 உயிர்கள் காவு கொண்டு ஓராண்டு பூர்த்தியாகின்றது. ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு கிண்ணியா பிரதேச செயலகம், கிண்ணியா உலமா சபை, ஜூரா சபை உட்பட பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து விசேட பிரார்த்தனை நிகழ்வொன்றை ஒழுங்கு செய்திருந்தன. இந்நிகழ்வு கிண்ணியா பிரதேச செயலாளர் MSM கனி தலைமையில் இடம்பெற்றது. இதேவேளை இப்பால நிர்மாண பணிகள் இதுவரை நடைபெறாமல் இருப்பதை கண்டித்து கிண்ணியா ஆண்கள் வித்யாலய மாணவர்களினால் எதிர்ப்பு பேரணியொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாலத்தை விரைவில் கட்டித்தருமாறு கோரிக்கை விடுத்ததுடன் மற்றொரு அனர்த்தத்தை தவிர்க்குமாறும் கோரியிருந்தனர். பால நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளமையினால் பல்வேறு அசௌகரியங்களை மக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த பாலம் உடனடியாக மீள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு ஜனாதிபதி அவர்களாலும் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் கூட இன்று 1 வருடம் கழிந்தும் கூட அந்த பாலம் மீண்டும் கைவிடப்பட்டு அதே கதியில் காணப்படுவதை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாலத்தினுடைய நிலை இவ்வாறு இருப்பது மிக ஆபத்தானது. ஏதோ ஒரு வகையில் போக்குவரத்து சம்பந்தமான விடயங்களுக்கு சின்னொரு இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் எதிர்காலங்களிலே ஒரு பெரியொரு ஆபத்தான நிலையாக காணப்படுகின்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த பாலம் நிர்மாணிக்கப்படாத வரைக்கும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் பின்னோக்கியே சென்று கொண்டிருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் இது சம்பந்தமாக கூடிய கவனம் எடுத்து விரைவில் இந்த பாலத்தை நிர்மாணம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வவுனியாவில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். பயணிகள் பஸ் ஒன்றும் டிப்பர் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளது. இன்று காலை வவுனியா கரகராயன்குளம் பிரதேசத்தில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இரு வாகனங்களும் வெகு கட்டுப்பாட்டை இழந்தமையினால் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் ஆபத்தான நிலையிலிருந்து 5 பேர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 10 பேர் கனகராயன்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விபத்து தொடர்பில் கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மக்கள் போராட்டத்தின் பிரஜைகள் அமைப்பு களத்துறையில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தது. நாட்டில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுருகுமார திசாநாயகவின் சகாக்களான சுனில் ஹந்தர் நெத்தி, விஜித ஹேரத், லால்காந்த போன்றோர் பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என கூறினார்கள். எனினும் அவர்களை கைது செய்யவில்லை. அவர்கள் குறித்து விசாரணைகளும் இல்லை. முன்னணி சோசியலிச கட்சி உட்பட சில கட்சிகளின் தேவைக்கு ஏற்ற வகையில் மக்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களை தடுக்க முடியாது. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நேர்த்தியான முறையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நேர்த்தியான முறையில் பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டம் ஒன்றை வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு பிரதேச செயலக மட்டத்தில் மேற்கொண்டு வருகிறது.
இரக்காமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 16 திணைக்களங்களில் பணிபுரியும் பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்களை கொண்டு பாவனையாளர் சேவைகள் குழுக்களை அமைக்கும் வேலை திட்டம் பிரதேச செயலாளர் எம் எஸ் ரசான் தலைமையில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் 2020-2021 ஆண்டுகளுக்கான விருது வழங்கும் விழா திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மாகாண பணிப்பாளர் சரண்யா சுதர்ஷன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மாகாண மட்டத்தில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட இளம் மூத்த கலைஞர்களுக்கு வித்தகர் மற்றும் இளம் கலைஞர் விருதும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தினை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.